விசிகாவிற்கும் திமுகவிற்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டையானது இப்ப உச்சகட்டத்தை தொட்டிருக்குன்னே நம்ம சொல்லலாம். இதுவரை நடந்த ஒரு முக்கியமான மூன்று விவகாரங்கள்ல 3-0 அப்படிங்கிற நிலையில விசிகா தான் முன்னிலை இருக்கு. விசிகாவின் துணை பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தொடர்ந்து பல தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு விசிகால இருக்கக்கூடியவர்களை மட்டும் கிடையாதுங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்களை, அப்புறமா இந்த இஸ்லாமிய கட்சியில இருக்கக்கூடியவர்களை பயங்கரமா தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்திருக்கு. அது குறித்து நாம தெளிவா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எதிர்மறை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். விசிகாவுடைய தொண்டர்களுக்கும் விசிகாவுடைய தலைவர்களுக்கும் ரொம்ப நாளாவே சில ஆதங்கங்கள்லாம் இருந்தது. அந்த ஆதங்கங்களை கொட்டி தீர்க்கிற மாதிரி இப்ப தொடர்ந்து திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே என்ன விஷயத்த மனசுல வச்சிருந்தாங்களோ அதை தான் திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, விசிகா இப்போ ஆளுங்கட்சி கூட கூட்டணியில இருந்தாலும் விசிகாவுடைய கொடிக்கம்ப நடுறதுல கூட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவங்களால நிம்மதியா அவங்களுடைய கொடிக்கம்பத்தை கூட நட முடியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் இவங்க ஆளுங்கட்சி கூட கூட்டணியில தொடர்ந்து இருந்திருந்தாலும் அவங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது, ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. இந்த ரெண்டு விவகாரங்களை குறித்து ரொம்ப அழகா ஆதவ அர்ஜுன் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பேசுறது விசிகாவினருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது, பட் ஊபிஸ்களுக்கு அது மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கல. அவங்க பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் தான் போட்டுட்டு வராங்க. விசிகால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான் சங்க தமிழன் அப்படிங்கிறவரு. அவரு வெளிப்படையாவே ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, நாங்க இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி பாத்தீங்கன்னா மானங்கெட்ட கூட்டணி, நாங்க வெறுப்போட தான் இந்த கூட்டணியில இருக்கோம், எங்களுக்கு பிடிக்காம தான் திமுக கூட கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கிறத அவரே ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு. விசிகாவின் தலைவரா இருக்கக்கூடிய திரு திருமாவளவர்கள் கூட பாத்தீங்கன்னா இதை மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு, கூட்டணி நன்மைக்காக தான் நாங்க எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டு இருக்கோம், நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம், எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கான காரணம், கூட்டணி நல்லா இருக்கணும், கூட்டணி சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல விசிகாவின் துணை பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகாவுடைய தொண்டர்கள் மனசுல இவ்வளவு நாளா இருந்த விஷயத்த அப்படியே வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஓப்பனா, ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே விசிகா தொண்டர்கள் பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தந்தி டிவில நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல ஏகப்பட்ட தரமான சம்பவங்களை அவர் செஞ்சிருந்தாரு. அது மாதிரி பேசினதுக்கு அப்புறமா திரு ஆதவ அர்ஜுனா அவர்களை விசிகா தொண்டர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேசின வீடியோக்கள் செம்ம வைரலா போயிட்டு இருந்தது. அதை எல்லாத்தையுமே பார்த்த நம்மளுடைய தற்கொலை ஊபிஸ்கள் பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆதவ அவர்கள் பேசின விஷயத்துக்கு நான் பதிலடி தரேன் அப்படிங்கிற மாதிரி திமுக எம்பியான திரு ஆர் ராசா அவர்கள் சில விஷயங்கள்லாம் பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. அதுக்கு பதிலடி தர மாதிரி, திரு ஆர் ராசா அவர்களுக்கு பதிலடி தர மாதிரி, திமுக தலைவர்களுக்கு பதிலடி தர மாதிரி, திமுக தொண்டர்களா இருக்கக்கூடிய ஊபிஸ்களுக்கு பதிலடி தர மாதிரி இப்ப புதிய தலைமுறையில ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். அதுல கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தரமான சம்பவங்களை செஞ்சு வச்சிருக்காரு. இங்க சைட்ல ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறேன், தயவுசெய்து பாருங்களேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களை துணை முதல்வர் ஆகும் போது, அதாவது டைரக்டா நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தாக்குறாரு, 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட எங்கள் தலைவரை துணை முதல்வராக்க நாங்கள் விரும்புவது தவறில்லையே. அப்படி விசிகா கம்யூனிஸ்ட் இஸ்லாமிய கட்சிகள் உள்ளிட்டவற்றுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கும் போது தான் அவர்களையே நம்பி நிற்கும் சமூகங்கள் முழுமையாக பயனடையும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அதிகாரத்திலும் பங்கெடுக்க வைப்பது தான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் விகடனுக்கும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுலயும் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்படிதான் பேசியிருக்காரு. தந்தி டிவில திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினதையும் அதுக்கு ஆர்எஸ் அவர்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸையும் இங்க சைட்ல போறேன், தயவுசெய்து பாருங்க. நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, அப்ப என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? வட மாவட்டத்துல தலைவர் விசிகேவுடைய ஓட் பேங்க் இல்லாம திமுகவில் ஜெயிக்க முடியும். நீங்க 30% வச்சிருந்தீங்கன்னா உங்களால மெஜாரிட்டி கவர்மெண்ட் உருவாக்க முடியல. அமைச்சரவையில ஒரு திருமாவளவன் ஐயா மாதிரி ஒரு அமைச்சர் அவர்களும், கே பி பாலகிருஷ்ணன் மாதிரி ஒருத்தரும், முத்தரசன் மாதிரி அவர்களும், ஜவஹர்லால் மாதிரி ஒரு அமைச்சர் இருந்தா என்ன தவறு? அந்த பேட்டியை நானும் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதல் இன்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையது அல்ல. எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள, இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி, தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரியல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார்.
நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார். இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார், ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நம்ம சேனல் பாக்குறவங்க முக்காவாசி பேர் இல்ல, எல்லாருமே பாத்தீங்கன்னா பாஜக ஆதரவாளரா இருப்பீங்க, இல்லைன்னா சங்கியா இருப்பீங்க. இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட் சொல்ற வரைக்கும் நீங்க அந்த எல்லா விஷயத்தையுமே ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு நார்மல் பர்சனா, எந்த ஒரு அரசியல் சார்பு இல்லாத ஒரு நார்மல் பர்சனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னாரு, இப்ப வந்தவங்க துணை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, இப்ப வந்தவங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நாங்க நினைக்க கூடாதா? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா, முதலமைச்சர் ஆகக்கூடாதா? இஸ்லாமிய கட்சியில இருக்கக்கூடியவர்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா, அவருங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு இல்லையா, அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? ஒரு அரசியல் கட்சி ஒருத்தவங்க தொடங்குறாங்கன்னா அவங்க அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய நோக்கமே அவங்க ஆளுங்கட்சியா வரணும், அவங்க முதல்வர் ஆகணும், அவங்க அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அவங்க அரசியல் கட்சியை தொடங்குவாங்க. பட் நம்மளுடைய ஆர் ராஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, உண்மையிலே திரு ஆர் ராஸ் அவர்கள் ஒரு புரிதலோட தான் பேசுறாரா, இல்லைன்னா அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம பேசுறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த இன்டர்வியூஸ்ல எந்த ஒரு இடத்துலயுமே திமுகவை விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் ஜஸ்ட் அவருடைய கட்சிக்கு என்ன தேவை, எங்களுடைய தலைவருக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன்னெடுத்து வச்சிருப்பாரு. ஆனா ஆர் ராஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, இத மாதிரியான கருத்தெல்லாம் திரு திருமாவளவர்கள் கூட ஒத்துக்க மாட்டாரு, இது மாதிரி புரிதல் இல்லாம பேசுறதெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். என்ன சார் கருத்து இது? ஏன் அவங்க துணை முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இப்படி பேசினாரு? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் சொன்ன கருத்து எந்த விதத்திலும் தப்பானதும் கிடையாது, திமுகவை தாக்கியும் அவர் பேசல. அப்படி இருக்கும்பொழுது திரு ஆர் ராஸ் அவர்கள் ஏன் இத மாதிரியான ஒரு கருத்து சொன்னாருன்னு உண்மையாலே எனக்கு புரியல. உண்மையாலே எனக்கு சுத்தமா புரியல. திமுக மீது ஏதாச்சும் அபாண்டமான குற்றச்சாட்டு முன்னெடுத்து வச்சிருந்தாலும், இல்லைன்னா தப்பா ஏதாச்சும் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, திரு ஆதவர்தன் அவர்கள் அப்படி எதுவுமே பேசவே இல்லை. ஆனா திரு ஆர் ராஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, இத மாதிரியான கருத்துக்களை திருமாவளவனே ஏற்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையிலே புரிதலோட தான் பிரஸ் மீட்ல நம்முடைய ஆர் ராஸ் அவர்கள் பேசினாரா அப்படிங்கறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இத மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி இப்படி ஒரு கருத்தை சொன்னதை பார்த்துட்டு திமுகல இருக்கக்கூடிய அந்த ஊபிஸ்கள், திமுக ஆதரவுக்கு தரக்கூடிய ஊபிஸ்கள், சோசியல் மீடியால சுத்தக்கூடிய தற்கூடிய ஊபிஸ்கள்லாம் பயங்கரமா பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தெரியுமா பொங்கிருக்காங்க, ஆதவ அர்ஜுனா அவர்களையும் விசிகால இருக்கக்கூடியவர்களும் விசிகா தலைவரையும் விசிகாவையும் அந்த கட்சியையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப மோசமான முறையில, ரொம்ப அருவறுப்பா, கேவலமா, கொச்சியாலாம் பேசியிருக்காங்க திமுக ஊபிஸ்கள். இப்படிதான் பேசி வச்சிருக்காங்க. இதுல ஸ்பேஸ் எல்லாம் வேற, ட்விட்டர்ல ஸ்பேஸ் எல்லாம் நடத்தி அங்க கண்டமணிக்கும் பேசி வச்சிருக்காங்க. இப்படி சில ஊபிஸ்கள் பேசின ஒரே ஒரு குட்டி கிளிப்பிங் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் தயவு செய்து பாருங்களேன். போட்டுக்க மாட்டேன் திருமாவளவன், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, நம்ம ஜெயிச்சு நாங்க ஜெயிச்சு காமிக்கிறோம் சொல்லிட்டு சொன்னவரியாது. இந்த ஒரு பாயிண்ட் சொன்னதுனால இத்தனை பேரும் அள்ளி அடிச்சுட்டு அழுகுறாங்க. இப்ப நாளைக்கு அவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீ எப்படி திட்டலான்ட்டு ஒரு லேடியை கேட்கும்போதுதான் பெண்ணிய மயிறு மட்டும் இப்போ அள்ளிக்கிட்டு இப்போ அழுகுறாங்கல்ல, எல்லாமே கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட் தான். நீ என்ன வேணாலும் கதறிட்டு போ, ஏத்துக்க மாட்டாங்க பாருங்க, கரெக்டாக ஏத்துக்க மாட்டாங்க. இல்லை நீ என்ன வேணாலும் கதறிட்டு போ, நாளைக்கு எங்க அவங்ககிட்ட தான் வந்து நிற்கணும், அதுதான் ரியாலிட்டி. ஏத்துக்க முடியலன்னா தூக்கு போட்டு செத்து போயிடறாங்க. நம்ம கட்சியில வந்து நம்ம கட்சியில யாருக்கு அமைச்சர் கொடுக்கணும், யாருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும், தலைவர் எடுப்பார் முதல், இவங்க யாரு சொல்றது இவங்களுக்கு கொடுக்க கூடாது கொடுக்கணும், இவர் யாரு சொல்றது? ஆதவ அர்ஜுன்லாம் ஒரு கார்பரேட் கம்பெனியோட சிஇஓவா இருந்தாரு, ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்குள்ள வர்றாரு, ஒரு அவர் மாநாட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாரு, கொடுத்தவொடனே ஒரு எம்பி சீட்டு கேட்கறாங்க, அவருக்கு தாங்க அந்த பொது தொகுதி கேட்டாங்க. மூணாவது பொது தொகுதி கேட்டது வந்து ஆதவ அர்ஜுனுக்கு தான் கேட்டாங்க, அவருக்காண்டி தான் அவ்வளவு டிமாண்ட் பண்ணது. பொது தொகுதி வந்து கேட்டது வந்து மூணாவது தொகுதி, தலைவர் சொல்றாரு ஒரு பொது தொகுதி ஒரு ரிசர்வ் தொகுதி வாங்கிக்கோங்க, இல்ல இல்ல அவருக்கு அதுக்கெல்லாம் எங்களுக்கு ரெண்டு ரிசர்வ் தொகுதி ஒரு பொது தொகுதி அடிஷனலா வேணும். அது கேட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதவ அர்ஜுனுக்காண்டி தான் கேட்டாங்க. அவங்க பாருங்க, ஆதவ அர்ஜுனா மக்கள் ஓட்டு எங்க வாங்கி நீ வாய் பேசுற அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அதுவும் அவரே டேக் பண்ணிட்டு இந்த திமுக ஊபிஸ்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க, அசிங்க அசிங்கமாலாம் பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு, பட் அதெல்லாம் போட வேணாம், ஏன்னா அதுல ரொம்ப பச்சை பச்சையெல்லாம் பேசியிருப்பாங்க. நமக்கு பீப் சவுண்டு போறதுக்கே எடிட்டிங்க்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க பேசின இந்த ஒரு விஷயம் கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவு இறங்கி இந்த ஊபிஸ்கள் அசிங்க அசிங்கமா பேசியிருப்பாங்கன்னுட்டு. ஒருத்தர் என்னங்க தப்பா கேட்டுட்டாரு, எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், நாங்க இல்லாம உங்களால வின் பண்ணிருக்க முடியுமா,
விசிகா இல்லாம வட தமிழகத்துல திமுகவால வெற்றி பெற்று இருக்க முடியாது, அவங்களால அவ்வளவு ஓட் ஷேர் வாங்கியிருக்க முடியாது. இது மாதிரியான கருத்து தானே சொன்னாரு, நடைமுறையில இருக்கக்கூடிய கருத்து தானே சொன்னாரு, உண்மையா தானே சொன்னாரு. அதுக்கு எதுக்கு இந்த திமுக ஓபிஸ்கள் இப்படி பொங்கினாங்கன்னு தான் தெரியல. அப்படியே ஒரு ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், தயவு செய்து பாருங்க. உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு ஊபி என்ன சொல்லுதுன்னா, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லிவிட்டு போலாம், புறவாசல் வழியாக ஏன் ஆதவ் வழியாக பேச வேண்டும், சாதாரண தொண்டனாக என்னை பொறுத்தவரை விசிகா தேவையில்லாத ஆணி, நீங்கள் பிரிந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. அதாவது விசிகான்ற கட்சி எங்களுக்கு தேவையே கிடையாது, அவங்க தேவையில்லாத ஆணி, அவங்க இல்லாம இருந்தாலே நாங்க சந்தோஷமா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புறவாசல் வழியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒன்னும் மூன்றாவது நபர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவர் அந்த கட்சியுடைய துணை பொது செயலாளர். ஆர் ராசா அவர்கள் எப்படி துணை பொது செயலாளரோ அதே மாதிரி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவர் கட்சியில துணை பொது செயலாளராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தப்பா பேசினா கூட பரவாயில்ல, அவர் தப்பா பேசல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ஊபிஸ்கள் எல்லாம் இப்படி கொந்தளிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. ஷாஃபிக் அப்படிங்கிற இந்த ஊபி பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா ஆர் எஸ் எஸ் ஆல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் திட்டமிட்டு வலிந்து திணிக்கப்பட்டிருக்கும் சங்கி, அண்ணன் திருமாவை பலவீனப்படுத்தி தனிமைப்படுத்தி விடுவதற்குள் சுதாரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திருமா அவர்களையே அட்டாக் பண்ணி இந்த ஊப்பி போட்டிருக்குது. ஏடாடே உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையாடா, என்ன நடந்தாலும் அதுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக தான் சொல்வீங்களா, ஆர்எஸ்எஸ்க்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா, யாராச்சும் ஒருத்தரை காலி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஆ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி விசிகாவை காலி பண்ணணும்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் வேற வழியே இல்லையா? விசிகா பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய அந்த கருத்துக்கள், அவங்க பொது மேடையில பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், இதை வச்சு அவங்க மேல வழக்கு போட்டாலே அவங்க எல்லாருமே உள்ள இருப்பாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் பாஜக இதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை, என்னத்தையாச்சும் உளறிட்டு போறாங்க சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிருக்காங்க. இந்த லட்சணத்துலதான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இவங்க எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா இந்த ஊபி பாருங்க, இத மாதிரி இந்த ஆதவ் அர்ஜுனா பேசினதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு விசிகாக்குள்ள நுழைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னென்ன உருட்டு கதைகளை உருட்டுறான் பாத்தீங்களா? ஊபிஸ்கள் இதை மாதிரி கண்டமேனிக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது குட்டி சிறுத்தைகள் அவங்க அமைதியா இருப்பாங்களா? கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க. ஒரு குட்டி சிறுத்தை என்ன சொல்லியிருக்குன்றத பாருங்க. அரசியல் அறமா, சொந்த ஊர்ல நிக்க விடாம நீலகிரி தனி தொகுதிக்கு அனுப்புனாங்களே அதுவா, முதல்ல ரிசர்வேஷன் இல்லைன்னா தேர்தல்ல நிக்க நமக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விய இந்த குட்டி சிறுத்தை நம்முடைய ஆராசா அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பேசினாரு பாருங்க, அந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லியிருக்குது. திரு ஆராசா அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில இப்ப ரீசெண்டா புதிய தலைமுறையில கொடுத்த இன்டர்வியூல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சில விஷயங்களா பேசியிருப்பாரு, அந்த கிளிப்பிங்கும் போடுறேன், இதை பாருங்க. 2026 தன்னுடைய மக்களுக்காக பாலிசி உருவாக்கக்கூடிய தமிழக அரசுக்கான ஒரு தேர்தல், அந்த தமிழக அரசுல தோழர் ரவிக்குமார் அண்ணன் வந்து 2014 இன்னும் புக் எழுதினாரோ, என் தலைவர் வந்து அதிக அமைப்பாளர் என்ன புக் எழுதினாரோ அந்த கருத்தை நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். அந்த அமைச்சரவையில எதிர்காலத்தில் வரக்கூடிய அமைச்சரவையில விசிகேக்கும் தலைமை கட்சிகளுக்கும் இல்ல இப்ப ஜவஹர்லால் தோழர் வந்து ஒரு மினிஸ்டர் என்ன பிஜேபி என்ன வளர்ந்துட போதுங்களா, இல்ல கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து அமைச்சர் ஆகிறதுனால வந்து என்ன பிஜேபி வளர்ந்துட போதா, இல்ல விசிகேல இருந்து ரெண்டு அமைச்சர்கள் வரும்பொழுது என்ன ஆக போகுது அமைச்சரவைகள்? அதுக்கான ஒரு அரசியலை உருவாக்கணும், அதுக்கான ஒரு சிந்தனை தான் நான் பேசிட்டு இருக்கேன். இது வந்து யாருக்கும் டிமாண்ட் வைக்கிறோம் இல்ல யாருக்கும் வந்து மிரட்டுறோம் அப்படி கிடையாது, இந்த சிந்தனையே வந்து ஏன் உருவாக்க கூடாது? அதாவது திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஊபிஸ்கள் இவங்களா தொடர்ந்து சொன்ன விஷயம் என்னன்னா, இவரு ஆர் எஸ் எஸ் ஆல இயக்கப்படுகிற ஒரு நபர், இவரு விசிகாவிற்கும் திமுகவிற்கும் இடையே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இது மாதிரிலாம் பேசுறாரு, இவங்க இது மாதிரி பண்றதுனால பாஜக தமிழகத்துல வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் அவருடைய கருத்து கூட பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கருத்து தான், ஏன்னா இஸ்லாமியர்கள் இடதுசாரிகள் அப்புறமா விசிகா மாதிரியான கட்சிகள் எல்லாருமே ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும், பாஜகவை தமிழகத்துல வரவிட முடியாது, பாஜகவை இங்க ஆட்சியில உட்கார வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்து எல்லாம் ஆர்எஸ்எஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதுக்கு பதிலடி தரும் வகையில இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அமைச்சர் ஆனோம்னா நாங்க ஏங்க பாஜக சப்போர்ட் பண்ண போறோம், பாஜக எப்படிங்க வளரும், இப்போ ஜவஹர்லால் அதாவது இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரு, அவர் அமைச்சர் ஆனார்னா கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் ஆனாங்கன்னா எப்படிங்க பாஜக வளரும், என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லாஜிக்கா தான் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுறாரு. அண்ட் ஆல்சோ திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசியிருப்பாரு, நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஏதோ என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க, அது கிடையாது.
ரவிக்குமார் அவர்கள், அப்புறம் திருமாவளவன் அவர்கள், இவங்க எல்லாம் சொன்ன கருத்து, அவங்க எழுதின புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை தான் நான் வலியுறுத்துறேன், அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இதுல அவரு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வேங்கை வயல் விவகாரம் இருக்கு இல்லையா, குடிக்கிற தண்ணியில மலம் கலந்த விவகாரம், அந்த விவகாரத்துல திரு ஆர் ராசா அவர்கள் என்ன பண்ணாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி ஆர் ராசா அவர்களை கேள்வி கேட்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே பேசியிருப்பாரு. அதையும் போடுறேன், தயவு செய்து பாருங்க. வேங்க வயல் பிரச்சனை ராஜாண்ணா எனக்கு தெரிஞ்சு வரலன்னு நினைக்கிறேன். ஒரு கடுமையான பிரச்சனை. ஒரு வாரமா ஒரு மலம் கலந்த தண்ணீரை வந்து அந்த குடும்பமும் சின்ன குழந்தைங்களும் குடிச்சிருக்காங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டரால தீர்க்க முடிஞ்ச பிரச்சனைய எதனால இன்னி வரைக்கும் தீர்க்க முடியல? அப்ப நாங்க நினைக்கிறது, நான் பர்சனலா நினைக்கிறது, நான் திருப்பி திருப்பி சொல்றது, தமிழ்நாடோட எலக்ட்ரோல் சிஸ்டம் தப்பா இருக்கு. இப்ப நீங்க காவல்துறையை பார்த்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, காவல்துறை சரியில்லை, காவல்துறை சரி. காவல்துறையை ஆர்டர் கொடுக்கிறது பொலிட்டிக்கல் பில், அமைச்சரவை. அந்த அமைச்சரவை சரியில்லைன்னா கீழே வந்து பிரச்சனைகள் வரும். எல்லோருக்குமான சமத்தை, சமத்துவத்தை தலித் மக்களை உருவாக்கலுங்கிறது எங்களுக்கான வழி இருக்கு. அதனாலதான் வேங்கை வயல் பிரச்சனை இன்னைக்கு தீர்க்கப்படலன்னு எங்களுக்கு தோணுது. உங்க கட்சி ஆனா இது மாதிரியான ஒரு கருத்தை திமுகக்கு எதிராக இங்க அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கூட சொன்னதில்ல. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை திரு ஆதவர்தன் அவர்கள் சொன்னதுக்கே நாம அவரை பாராட்டலாம், உண்மையிலேயே மனசார பாராட்டலாம். விசிகால இருக்கக்கூடிய வன்னியரசு இருக்காரு இல்லையா, அவர் இப்போ டம்மி அரசா மாறிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் விசிகாவுடைய அடுத்த முகமா இருந்தாரு. திருமாவளவனுக்கு அடுத்தது வன்னியரசு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தாரு. பட் இப்போ அந்த ஒரு நிலை மாறிடுச்சு. திரு ஆதவர்தன் அவர்கள் தான் விசிகாவின் அடுத்த முகமா இருக்காரு. இந்த விவகாரத்துல திரு வன்னியரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கருத்து வந்து கட்சியினுடைய கோட்பாடு நிலைப்பாடு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கூடுதலாக சொல்கின்ற கருத்து வந்து தனிப்பட்ட முறையில ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. திமுகவுடைய வெற்றியில் விடுதலை சிறுத்தையுடைய பங்கு இருக்கு, இடதுசாரியுடைய பங்கு இருக்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு இருக்கு, காங்கிரசுடைய பங்கு இருக்கு. ஆகவே அந்தந்த கட்சிகளுடைய வாக்குகள் அடிப்படையில் அவருடைய பங்களிப்பை நாங்கள் மதிக்கின்றோம். ஆகவே இந்த வெற்றி என்பது எல்லோரும் சேர்ந்து எடுத்த வெற்றியாக தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும், எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரியான கருத்து இப்ப இவர் சொல்லியிருக்காரு இல்லையா. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் திரு வன்னியரசு அவர்கள் திமுக ஆதரவான நிலைப்பாடு மட்டும்தான் எடுத்திருந்தாரு, திமுக ஆதரவான கருத்துக்களை மட்டும்தான் அவர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. திரு ஆதவர்தன் அவர்கள் இது மாதிரிலாம் பேசினதுக்கு அப்புறமா, அவருக்கு பயங்கரமா சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா, இப்போ இத மாதிரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்ற மாதிரி பட்டும் படாம திரு வன்னியரசு அவர்கள் பேசிட்டு வராரு. விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவர்தன் அவர்கள் இது மாதிரியான கருத்து எல்லாம் சொல்லிட்டு வராரு இல்லையா. இது மாதிரியான கருத்துக்கு தொண்டர்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு இருக்கு, நிறைய பேர் சூப்பரா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா விசிகா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அவங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்றது இல்லை. ஏன்னா இதை கொஞ்சம் பாருங்களேன். தனி பெரும்பான்மை பெற்று ஆந்திராவில் துணை முதலமைச்சர் பதவியை கூட்டணி கட்சி தலைவருக்கு சந்திரபாபு நாயுடு வழங்கியது தான் அரசியல் முதிர்ச்சி. தமிழ்நாட்டில் 2026 எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆதவர்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, திமுக விசிக கூட்டணி எண்ணிக்கை அடிப்படையில் ஆனது அல்ல, அது ஒரு கொள்கை கூட்டணி. விசிகா இல்லை என்றால் வட மாவட்டங்களில் திமுகவால் தேர்தலில் வெல்ல முடியாது என்ற ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது மட்டுமல்ல, அரசியல் முதிர்ச்சியற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அவரே அவர் கட்சிய ரொம்ப ரொம்ப கீழாதான் பாக்குறாரு போல. ஏன்னா ஆதவர் என்ன சொல்றாரு, நாங்க இல்லைன்னா வெற்றி பெற்று இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா திரு ரவிக்குமார் என்ன சொல்றாரு, இத மாதிரி சொல்றதெல்லாம் ரொம்ப தவறானது, அரசியல் முதிர்ச்சி அற்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. நெக்ஸ்ட் சிந்தனை செல்வன் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, உயிர் கரு வளர்த்து குஞ்சு கண் விழிக்கும் போது முட்டை உடைத்தெறியப்படுவது இயற்கை தான், ஆனால் ஒரு நாள் முன்னதாகவோ ஒரு நாள் பின்னதாகவோ முட்டை உடைப்பட்டால் எல்லாம் பாழாகிவிடும். காலத்தின் அழைப்பிற்காய் காத்திருப்போம், தாய்க்கோழியின் சமிஞ்சை புரிந்து கொண்டு களமாடுவோம் அப்படிங்கிற மாதிரி கமல் மாதிரியே பேசி வச்சுக்கிறாரு. திரு திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரா வரணும், திமுகவுடைய அமைச்சரவையில அவரு ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கே விசிகாக்கு எதிராக, திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக, ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா. பட் திருமாவளவன் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுங்களா, இந்த சைட்ல அந்த கிளிப்பிங் போடுறேன் பாருங்க. முதல் நாளிலே இதை கூட்டணியோடு சேர்த்து பார்க்காதீர்கள், தேர்தலோடு சேர்த்து பார்க்காதீர்கள், இணைத்து பார்க்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா இவங்க இல்ல, இப்படி காய் நகர்த்துறாரு, அப்படி காய் நகர்த்துறாரு, திமுக வந்து அவர் விட்டு வெளியே வரப்போறாரு, எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு, டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு, நான் பிரதமராகலாம் ஆசைப்படுறேன், நீ போய் துணை முதல்வர்.
எய்மே வேற. நீ என்ன டெப்டி சிஎம் சொல்றது, துணை முதல்வர், எனக்கு தகுதி இல்லையா? பிரதமர் ஆவதற்கு நான் ஆசைப்படக்கூடாதா? மோடி இந்தியாவின் பிரதமர் ஆகலாம், திருமாவளவன் பிரதமர் ஆக கூடாதா? இல்லனா அட்லீஸ்ட் ஜெகஜீவன் மாதிரி ஒரு துணை பிரதமர் ஆகும், அதுல எங்க எய்ம? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? ஆக்சுவலா நான் இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்கலங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும் தான் பார்த்தேன். பரவாயில்லையே, நம்முடைய திருமாவளவர்கள் பிரதமர் ஆகணும்ன்ற ஆசையில லட்சியத்துல எல்லாம் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்தேன். ஆனா கடைசியில பார்க்கும் போது என்ன கருத்து சொல்லணும்னு நாம எல்லாம் நினைச்சிருப்போமோ அந்த கருத்தை அப்படியே பீம்ஸாவே போட்டு வச்சிருந்தாங்க. சோ இதுக்கப்புறமா நாம இவர் சொன்ன இந்த கருத்து குறித்து நம்ம பேச வேண்டாம். இது மாதிரி திமுக மற்றும் விசிக இடையே நடக்கக்கூடிய சண்டையை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா விசிக திமுக கூட இருக்காது, அவங்க வேற ஒரு கட்சி கூட தான் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பட் என்னோட வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 4 சீட்டு வாங்கியிருந்தாங்க இல்லையா, இதுக்கப்புறமா ஒரு 5 சீட்டு இல்ல 6 சீட்டு வாங்கிட்டு திமுக கூட தான் அவங்க கூட்டணியில இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் திமுக விட்டு விசிக வெளியே வராது. நீங்க வேணா பாருங்க, இது மாதிரிதான் நடக்க போகுது. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விசிகா 4 சீட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுல ஆதவர்தன் அவர்களுக்கும் அவங்க சீட்டு கேட்டிருந்தாங்க. அப்பவே திமுக விசிகா கேட்ட சீட்டை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு ஆதவர்தன் அவர்கள் எம்பி ஆயிருப்பாரு. ஆனா அத மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கவே இல்லை. விசிகாவிற்கு 2 சீட்டு தான் கொடுத்தாங்க. சோ ஆதவர்தன் அவர்களால நிக்க முடியல, அவர் அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணியிருக்காரு. அதனாலதான் இப்போ ஆதவர்தன் அவர்கள் இதை மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்றாரு. இந்த சட்டமன்ற தேர்தலாச்சு ஏதாச்சும் நம்ம பொறுப்பை வாங்கலாம், பதவி வாங்கலாம், இல்லைன்னா சீட்டாச்சு கூட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது போன்ற அரசியல் காய் நகர்வுகளை ஆதவர்தன் அவர்கள் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ என்னுடைய பாயிண்ட்டும் அதான் தான் இருக்கு. அவரை நீங்க எம்பி ஆக்கியிருந்தீங்கன்னா இன்னாரும் அவரு அமைதியா இருந்திருப்பாரு, பெருசா எதுவும் பேசியிருக்க மாட்டாரு. ஆனா நீங்க வம்படியா அவருக்கு சீட்டு கொடுக்கல, அதனாலதான் இப்போ இறங்கி அவர் இது மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு வராரு. சோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவகாரம் எப்படி முடிய போகுது, 2026 தேர்தலானது எப்படி நடக்க போகுது, எதை மாதிரி கூட்டணி அமைக்க போகுது அப்படின்றத பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். சோலாதாங்கேசினிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிற நினைக்கும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.